ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து உளுந்து கஞ்சி தான் பண்ணேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அந்த உளுந்து கஞ்சி ரெசிபி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ லிஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே ஹெல்தியானது இந்த உளுந்து கஞ்சி. நம்ம ரெகுலராக இதை குடிச்சிட்டு வந்தோம்னா, அது இல்லாமல் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. நமக்கு இந்த கை கால் வலி, மூட்டு வலி அதெல்லாம் கூட வயசானதுக்கு பிறகு வராமல் இருக்கும். ரொம்பவே ஹெல்தியானது. உளுந்தில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லேயே மாவு தான் அரைச்சிட்ருக்கேன் இல்லைக்கு. சரி, காலையிலே இதை ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. நமக்கு ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இருக்காது. அடுத்தா பார்த்திங்கன்னா அந்த பிஜிஎஸ்லேருந்து கூப்பன் புக் வந்துச்சு. சரி, இந்த மாதம் அந்த கூப்பன்லாம் வரும், மாதம் மாதம் வரும். சரி, எனக்கு என்ன தேவையோ இப்போ அதெல்லாம் நான் வந்து அதை மார்க் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏன்னா சாயந்தரம் போல் கடைக்கு போகலான்ட்ருக்கேன். சரி, நமக்கு அதில் ஒரு $2, $1 அந்த மாதிரிலாம் நிறைய கூப்பன் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான பொருளாக நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்போ பார்த்துட்ருக்கேன். நான் வந்து சிக்கன் வந்து ஒரு $2 கொடுத்துருக்காங்க. சரி, அதை தான் இப்போ மார்க் பண்ணி வைக்கிறேன். நிறைய கொடுத்துருப்பாங்க, நமக்கு எது தேவையோ அதை நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அடுத்தா பார்த்திங்கன்னா எக்கு கூட இருக்குது, அதையும் நோட் பண்ணி வச்சுக்க போகிறேன். சீரியல் ஹனி பஞ்ச் போட்டிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. நான் அதை ரெகுலராக டெய்லி சாப்பிட மாட்டோம், எப்போயாச்சும் சாப்பிடுவோம். அப்புறம் ஸ்நாக்ஸு, பசங்களுக்கு கம்மிஸ் அந்த மாதிரி, அதையும் நோட் பண்ணியிருக்கேன். பீனட் பட்டர் அதெல்லாம் நான் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணிக்குவேன். சரி, சிலதெல்லாம் வாங்கிக்குவோம். வீட்லேயே எது ரெடி பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணி துவைக்கிற லிக்விடு, சரி அதுதான் இப்போ எனக்கு தேவைப்படுது. அதையும் இப்போ மார்க் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதில் ஒரு $2 போல் இப்போ போட்டிருக்காங்க கூப்பனு. இதே மாதிரி மாதம் மாதம் நமக்கு அந்த புக்கெலாம் வரும். சரி, நமக்கு அது எது தேவையோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு வாங்கிக்குவேன். நமக்கு ஒரு $100 வாங்கினா ஒரு $10 போல் நமக்கு கூப்பன் கிடைக்கும். அப்போ நமக்கு ஜாலியாக தானே இருக்கும். அதனால் இதை மறக்காமல் இதை நான் ட்ரை பண்ணுவேன். அடுத்தா பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் பொருள் தான் பார்த்துட்ருக்கேன். அந்த ஸ்டீலில் இருக்குல்ல, அதுதான் பார்த்துட்ருக்கேன். ஒரு $19 போல் ஆஃபர் போட்டிருக்காங்க. சரி, அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ சமைக்கிறதுக்கு ரைஸ் தான் வச்சிட்ருக்கேன். நான் வந்து இந்த புளி சாதம் தான் செய்ய போகிறேன் லஞ்சுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசியை கழுவி நான் வந்து அந்த மீடியமில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா புளி சாதத்துக்கு நல்லா நமக்கு உதிரி உதிரியாக இருக்கும்ல சாதம், அதனால் கொஞ்சம் மீடியமாக வேக வச்சுக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி இந்த குக்கரில் தான் வச்சுருக்கேன். அடுத்தா சைடாக என்ன செய்யப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறேன் தொட்டுக்கிறதுக்கு. அடுத்தா சேப்பங்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கரெக்டாக ஒரு விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்க போகிறேன். இது தண்ணி மட்டும் அது முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு நான் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக புளி சாதம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் போல் தனியா, 1 ஸ்பூன் போல் ஜீரகம், 1 ஸ்பூன் போல் மிளகு, 1 ஸ்பூன் போல் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அடுத்தா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா பொன்னீராகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி அரைச்சி நம்ம புளி சாதம் தாளித்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கோயிலெலாம் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம்ல, அந்த டேஸ்ட் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு, சூப்பராக. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், அடுத்தா பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் போடுறேன், செம வாசனையாக இருக்கும். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு. இது எல்லாத்தையுமே போட்டு வறுத்து நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி செஞ்சு வச்சுக்க போகிறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுருக்கேன், நல்லா நான் வந்து தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு நான் வந்து கடுகு போடுறேன், கடுகு, உளுத்தம்பருப்பு,
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலப்பருப்புலாம் போட்டு தாளிச்சுக்க போகிறேன். கடலப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நமக்கு புளிசாத்துக்கு அந்த பருப்புலாம் போட்டு நிறைய தாளித்தோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா கருகப்பில்லை, இதெல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தேன். அதையும் இப்போ எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன், எங்களுக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும், அதனால் நிறையா போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா செவந்தோன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்லா பெரிய லெமன் சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் நல்லா திக்காக ஊற்றிட்டு அடுத்தா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம். அடுத்தா பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு வந்து இப்போ நல்லா வெந்து அந்த தோலெலாம் நல்லா எடுத்து வச்சுட்டேன். சின்ன சின்னதாக அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி. சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு ரொம்பவே ஹெல்தியானது. ஆனால் நிறைய பேருக்கு இது கொலக்கொலன்னு இருக்கும்னு பிடிக்காது, ஆனால் ரொம்பவே ஹெல்தியானதுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இதுக்கு ஒரு மசியல் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம ஊர் சமையலில் இருக்குது. இப்போ அந்த சேப்பங்கிழங்குலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த புளித்தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு, சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. நான் பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன், நிறையா நல்லா வறுத்துட்டு போட்டிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு அந்த பொடி புளிசாத பொடி, அதை ஒரு 2 ஸ்பூன் போல் இருந்துச்சு, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். செம வாசனையாக இருக்கும், கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த பொடியை. அடுத்த பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு. தாளிக்கும் போதே பார்த்திங்கன்னா நான் பெருங்காயம் போட்டுட்டு அதை சொல்ல மறந்துட்டேன். நல்லா பெருங்காயம் நிறையா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த இது கொதிக்கிற நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிக்க போகிறேன். நல்லா இரும்பு பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா பொரிய வச்சுக்கலாம். நல்ல கலர் மாதிரி வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாதிரி சூப்பராக வந்துச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்க போகிறேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயம் வெங்காயம்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். புளிசாத்துக்கு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கொஞ்சம் காரமாக வச்சு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்புறம் துவையல் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி தொக்கும் வச்சுருக்கேன், சரி இந்த உருளைக்கிழங்கும் செய்கிறேன், ஏன்னா அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வெங்காயம் நல்லா நல்லா செவந்துருச்சு. இந்த நேரத்தில் மஞ்சத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தேவையான உப்பு இதெல்லாமே போட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த சேப்பங்கிழங்கு, அதை வந்து ரொம்பலாம் போட்டு நம்ம இதில் தண்ணி ஊற்றலாம் வேக வைக்க தேவையில்லை. அதனால் வந்து நான் தண்ணிலாம் ஊற்றாமல் இந்த மிளகாத்தூள் இந்த உப்புலாம் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கணுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் சேப்பங்கிழங்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும் டக்குன்னு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நல்லா வறுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கொழக்கொழப்பெலாம் இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இது ரெகுலராக சாப்பிட்டா அந்த மூலம் பிரச்சனைலாம் இருக்கும்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வராமல் இருக்கும். அது இருக்கிறவங்க சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லது, நல்லா கண்ட்ரோலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா அந்த புளிசாத தொக்கு வந்து சூப்பராக நல்லா தொக்கு பதத்துக்கு சூப்பராக நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெலாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கேன், அப்போ தான் டேஸ்ட் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா நம்மளோட தொக்கு அந்த புளிசாத தொக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சாதமும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வெந்துருச்சு, அது நல்லா நான் வந்து ஆற வச்சு உதிரி உதிரியாக வச்சுருக்கேன் பவுலில். கொஞ்சமாக நல்லெண்ணெய் கூட ஊற்றி வச்சுருக்கேன், அந்த சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அது இல்லாமல் வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த புளிசாத பொடி இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் மேலாப்பில் தூவுறேன். நம்ம இந்த மாதிரி தூவினா இன்னும் சூப்பர் வாசனையாக கிடைக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொடியெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்.
அடுத்தா வந்து நான் அந்த தொக்கு தான் போட்டுக்க போகிறேன். தொக்கு நம்ம எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்து பார்த்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த எல்லா சாதத்துக்கும் அந்த இப்போ நம்ம செஞ்ச தொக்கு கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே போட்டேன் நான். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே போட்டேன். நான் வந்து ஒரு 3 கப்பு ரைஸ் எடுத்தேன் சின்ன கப்பால். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதே அளவோட செம டேஸ்ட்டாக வரும். அது இல்லாமல் இந்த கட்டி பெருங்காயம் போட்டு தாளிச்சிங்கன்னா செம டேஸ்ட்டாக வரும். அந்த பொடியோட வாசனை இன்னும் டபுள் மடங்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்ம நல்லா ஜூஸியாக கிண்டி வச்சுருக்கேன். அப்புறம் நமக்கு அந்த ஊறினோன்னு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு புளி சாதம். அடுத்தா பார்த்திங்கன்னா நான் வந்து ரைத்தா தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கு வந்து இந்த புளிசாதோட அந்த ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. அதுக்காக அதையும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் ரைத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். அடுத்தா பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட சேப்பங்கிழங்கும் இப்போ சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. செம சூப்பராக இப்போ லன்ச் ரெடி பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.